Dear 11th Standard Business Max students, நான் உங்கள் மெட்ரு கருணாகரன். First 5 chapters உங்களுக்கு quarterlyக்கு இருக்கும். அந்த first 5 chapters படிக்கிறதுக்கு என்ன plan, என்ன செய்யலாம். நமக்கிட்ட ஒரு 25 நாள் கையில் இருக்குது. நீங்க 11thல இருந்து வந்திருக்கிறதுனால கொஞ்சம் பிசினஸ் மேக்ஸ் வித்தியாசமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரியா இருக்கட்டும், டிஃபரன்ஷியல் கால்குலஸா இருக்கட்டும், பார்க்கறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஃபர்ஸ்ட் சாப்டர் கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி தோணும் உங்களுக்கு. இதெல்லாத்தையும் பிளான் பண்ணி ஒரு 5 டேஸ் பிரிச்சுக்கிட்டு எப்படி இதை படிக்கலாம், என்னென்ன சம்ஸ் பார்க்கலான்றதை இந்த வீடியோல பாத்திரலாம். இப்போ 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 125 1 மார்க் இருக்கும். உங்களுக்கு 5 சாப்டர்ஸ்ல நம்ம கிட்ட இருக்குது 25 நாள் நீங்க டிவைட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 1 மார்க் நீங்க படிச்சாகணும். 5 1 மார்க் எப்படி படிக்கிறதுனா, இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 1 to 5 படிச்சிட்டீங்கன்னா நாளைக்கு வந்து 6 to 10 படிக்கணும். ஆனா என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் 5 சேர்த்து ரிவைஸ் பண்ணணும். அப்போ செகண்ட் டே 10 முடிச்சிருக்கணும். தேர்ட் டே புதுசா ஒரு 5 படிக்கணும். ஆனா 15 1 மார்க்ஸ் ரிவைஸ் பண்ணணும். கியூமிலேட்டிவா சேர்த்து சேர்த்து படிச்சுக்கிட்டே வரணும். நீங்க அப்படி பாத்தீங்கன்னா 25வது நாள் முடிக்கும் போது 125 1 மார்க்கும் உங்களுக்கு தரவா தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரிதான் நீங்க 1 மார்க்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி புக் பேக் இருக்கிற 1 மார்க்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கன்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 18 மார்க்ஸ் கன்ஃபார்மா வந்துடும் உங்களுக்கு. அதுக்கு அடுத்தது ஃபர்ஸ்ட் சாப்டருக்குள்ளார போற நம்ம ஒரு 5 டேஸ் டைம் கொடுக்குறோம். இன்னிலிருந்து நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரு 25 தேதி வரைக்கும் நீங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆல்ரெடி மிட் டைம் எழுதிருப்பீங்க, அதனால இந்த எக்ஸசைஸ் எல்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. 1.1 இருந்து 1.4 வரைக்கும் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிருங்க. இன்கேஸ் உங்களால அனைத்து சமயம் ப்ராக்டிஸ் பண்ணி முடிக்க முடியல, சார் கொஞ்சம் டைம் கன்சியூமா இருக்கு சார், அக்கௌண்டன்சி படிக்கணும், எக்கனாமிக்ஸ் படிக்கணும், காமர்ஸ் படிக்கணும், இது இல்லாம டெய்லி உட்காந்து நீங்க உட்காந்து கொடுத்துருக்க சம்பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 5 சம்மாவது படிக்கிற மாதிரி இருக்கு சார், ரொம்ப டைட்டா இருக்குங்க சார்னா, இந்த இம்பார்ட்டன்ட் சம்ஸையாவது ப்ராக்டிஸ் பண்றதாலே பாருங்க. இப்ப 21 இருந்து 25 வரைக்கும் நான் கொடுத்துருக்கிற மிக முக்கியமான சம்ஸ் எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், தரவா ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுல ஒரு சம் கூட நீங்க சாய்ஸ் விடக்கூடாது. இதுல இருக்கிற சம்ஸ் எல்லாத்தையுமே போட்டு பாத்துக்கணும். இன்கேஸ் 25ஆம் தேதிக்குள்ளார நீங்க இதெல்லாம் முடிச்சிட்டீங்கன்னா பேலன்ஸ் டேல இந்த எக்ஸசைஸ்ல 1.1 இருந்து 1.4 வரைக்கும் இருக்கிற பேலன்ஸ் சம்ஸையும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி அல்ஜிப்ராக்குள்ளார வரீங்க, அல்ஜிப்ராக்கு ஒரு 5 டேஸ் கொடுத்துருக்கு. 26ஆம் தேதி இருந்து 30ஆம் தேதி வரைக்கும் நீங்க 2.1 இருந்து 2.6 வரைக்கும் இருக்கிற சம்ஸ் எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எல்லாமே தரவா போட்டு பாருங்க. சென்டம் எடுக்கணும்னு ஆசைப்படுறவங்க, இன்கேஸ் ஒரு நல்ல மார்க் போதும் சார், ஒரு 80+ போதும் அப்படின்றவங்க என்ன பண்ணுங்கன்னா அட்லீஸ்ட் இது இம்பார்ட்டன்ட் சம்ஸையாவது முத ப்ராக்டிஸ் பண்ற வேலையை பாருங்க. இதை நல்லா தரவா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன செய்வேன்னா பிசினஸ் மேக்ஸ்ல டாப் 50 கொஸ்டின்ஸ் 5 மார்க், டாப் 52 மார்க் கொஸ்டின், டாப் 53 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதையும் நீங்க சைட் பை சைட் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பாக சென்டமும் எடுக்கலாம். அட்லீஸ்ட் 2 மார்க் 3 மார்க் போட்டு பாக்குற ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆகலாம். 1 மார்க் படிச்சுட்டு முக்கியமான 5 மார்க்ஸ் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 50-60 மார்க் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு டோட்டல்ல வரது வாய்ப்புகள் உண்டு. அப்ப இந்த மாதிரி இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இது வந்து 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கிற பிளான். 30ஆம் தேதி முடிஞ்சிருச்சு நமக்கு. 31ஆம் தேதி தேர்ட் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 31ல இருந்து 4ஆம் தேதி வரைக்கும் ஒரு 5 டேஸ் டைம் கொடுத்துருக்கேன். அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன எக்ஸசைஸ் இருக்கும் உங்களுக்கு. 3.1 இருந்து 3.6 வரைக்கும் 1-2 சம் கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 3.6 கொஞ்சம் டஃபா இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, அனைத்து சம்ஸையும் போட்டு பாருங்க. இந்த 5 நாட்குள்ளார 31ல இருந்து 4குள்ளார அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி ஃபுல்லா அனைத்து எக்ஸசைஸும் பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். போட முடியவில்லை என்றால் நான் கொடுத்திருக்கிற இந்த கணக்குகளையாவது தயவு செய்து போட்டு பாருங்கள். பிறகு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரிக்னோமெட்ரி கொஞ்சம் 10th ஸ்டாண்டர்ட்ல ட்ரிக்னோமெட்ரி நிறைய ரெடியூஸ்டு சிலபஸ்ல போனதுனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுவீங்க இந்த ட்ரிக்னோமெட்ரி பொறுத்த வரைக்கும். அந்த டிஃபிகல்ட்டி நீங்க கிராஸ் பண்ணணும்னா அட்லீஸ்ட் நான் கொடுத்துருக்கிற இம்பார்ட்டன்ஸ் வந்து அதை போட்டு பாருங்க. இன்கேஸ் உங்க ஸ்கூல்ல போர்ஷன்ஸ் முடிக்கல அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் சேனல்ல மெட்ரோ கருணாகரன் ஹோம் பேஜ் போயிட்டு பிளேலிஸ்ட் ப்ரெஸ் பண்ணி பாத்தீங்கன்னா 11th பிசினஸ் மேக்ஸ் வரும். அதுல இந்த சம்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருப்பேன். அதை பார்த்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்கூலுக்கு முன்னாடியே நீங்க போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்போ 9ஆம் தேதிக்குள்ளார நீங்க ட்ரிக்னோமெட்ரிய கம்ப்ளீட்டா போட்டு பார்த்து ஆக வேண்டும். அப்போ முக்கியமான சம்ஸ மார்க் பண்ணீங்க, இதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு இதுல இருக்கிற சம்ஸ ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டிஃபரன்ஷியல் கால்குலஸ் இதுக்கு ஒரு 5 நாள் டைம் கொடுத்துருக்கேன் நான். கொஞ்சம் நிறைய எக்ஸசைஸ் இருக்கும், முக்கியமா 5.9 கொஞ்சம் டஃபா இருக்க மாதிரி இருக்கும். மற்றபடி நீங்க ஒரு எக்ஸசைஸா 5.1 இருந்து ஒரு எக்ஸசைஸா பாத்துக்கிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான டாபிக் இது டிஃபரன்ஷியல் கால்குலஸ். புது கான்செப்ட் இருந்தாலும் கொஞ்சம் டஃபா ஃபீல் பண்ணுவீங்க, ஆனா ரொம்ப எளிமையான சாப்டர் இது. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். நம்மளோட சேனல்ல ஃபுல்லா இதை போட்டிருக்கிறோம் இந்த எக்ஸசைஸ் எல்லாமே.
எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நான் கொஞ்சம் போட்டிருக்க மாட்டேன், டைம் இல்லை எனக்கு, கொஞ்சம் டைம் கிடைக்கிறப்ப நான் அதை ஃபில் பண்ணிடுறேன். அந்த டைமுக்குள்ளார நீங்க என்ன பண்ணுங்க, நான் இந்த 5 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 2 மார்க்ஸ் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே வாங்க. சார் இது எக்ஸாமுக்கு வருமா வராதா, இந்த மாதிரி குழப்பமான கேள்விகளோட இதை படிக்காதீங்க தயவுசெய்து. நான் புக்ல இருக்கிற கொஸ்டின் தான் கொடுத்துருக்குறேன், கிட்டத்தட்ட நான் ஒரு 75% ஆஃப் த போர்ஷன் கொடுத்துருக்குறேன். இதை படிச்சுட்டாலே நீங்க புக்ல ஒரு 75% போர்ஷன் முடிச்சிட்டீங்க தானே. அப்போ எக்ஸாம் அப்போ ரிவைஸ் பண்றப்போ பேலன்ஸ் போர்ஷன்ஸ் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், ஓரளவுக்கு புக்கை முடிச்ச மாதிரி ஒரு திருப்தியும் இருக்கும் நமக்கு. அதனால இது வருமா வராதான்றதுலாம் பிரச்சனை கிடையாது, ஆனா இது இருக்கிறதெல்லாம் கண்டிப்பா வருன்றதுக்காக தான் நாங்க ஹேண்ட் பிக்கடா பார்த்து பார்த்து எடுத்து கொடுத்துருக்குறோம். நீங்க இந்த போர்ஷன்ஸ் முதல்ல முடிச்சுக்கிட்டே வந்தாலே உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ட் வர ஆரம்பிச்சிடும், சப்ஜெக்ட் புரிய ஆரம்பிச்சிடும், ஏதோ கொஞ்சம் போர்ஷன்ஸ் படிச்சிருக்கோன்ற தைரியம் வந்துருச்சுன்னா மற்ற சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறதுக்கும் ஒரு மாரல் சப்போர்ட் இருக்கும், நமக்குள்ளாரிய ஒரு மோட்டிவேஷன் வர ஆரம்பிச்சிடும். அப்போ போர்ஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, முக்கியமா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருங்க. இன்கேஸ் ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் புரியல, எக்ஸசைஸ் புரியலன்னா கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுட்டே இருந்தீங்கன்னா நான் பார்க்கும்போது என்னால என்ன செய்ய முடியுமோ, எனக்கு கிடைக்கிற டைம்ல நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இது வரைக்கும் நம்மளுடைய சேனல்ல பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணவங்க உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு என்ன மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. போன வாட்டி பிசினஸ் மேக்ஸ் 12th பொறுத்த வரைக்கும் 11th பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போட்ட கமெண்ட் என்னன்னா, சார் உங்களுடைய வீடியோஸ் நாங்கள் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம், சேலஞ்ச் ஃபார் சென்டமா இருக்கட்டும், டாப் 50 கொஸ்டின்ஸா இருக்கட்டும், எல்லாமே கரெக்டா ஃபாலோ பண்ணி வந்ததுனால கொஸ்டின் பேப்பர் நாங்கள் அட்டன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருந்ததுன்னு சொல்லிட்டு இந்த 2 இயர்ஸ் பயங்கரமான ஃபீட்பேக் கிடைச்சல் இருக்குது. அதனால கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க, இதோடைய பலன் உங்களுக்கு குவார்டர்லி கொஸ்டின் பேப்பர் வந்த பிறகு புரிய ஆரம்பிக்கும். இது மட்டும் இல்லாமல் டாப் 55 மார்க் கொஸ்டின், டாப் 53 மார்க் கொஸ்டின், டாப் 52 மார்க் கொஸ்டின் அப்லோட் பண்ணுவோம் நானு பிசினஸ் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும். அதையும் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் என்று கூறி விடைபெறுகிறேன். உங்கள் மெட்ரோ கருணாகரன், என்றும் மாணவர்களின் நலனுக்காக. நன்றி, வணக்கம்.